அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பண்டரை சந்திப்போம். அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் அபிராமி அந்தாதியை பார்த்து வருகிறோம். அபிராமி அந்தாதி 33வது பதிகம். இந்த பதிகத்தினுடைய பலன் என்பதை இப்பொழுது சொல்கிறேன். மரண அவஸ்தையில் துன்புறுபவர்கள், அவஸ்தைப்படுகின்றவர்கள் இந்த பதிகத்தை ஓதி வந்தால் அவர்களின் தன்னம்பிக்கை பெற்று தளிர் நடை போடுவார்கள். எனவே நம்மளால் முடியும் என்று, முடியாது என்று சோர்ந்து விழுந்தவர்களெல்லாம் எழுந்து நடப்பதற்கும் அம்பிகையினுடைய நினைவு பரிபூர்ணமாக மனதிலே வந்து ஒரு தன்னம்பிக்கையை தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய பதிகம். மரண அவஸ்தையிலும் அம்பிகையினுடைய நினைவு விட்டு அகலாமல் இருப்பதற்கான பதிகம். இதில் இரண்டு கருத்துக்களை சொல்லுகிறார். சிவம் என்பது அறிவினுடைய ரூபமாகும், சக்தி என்பது சத்துக்குடியினுடைய குழுமமாக இருக்கிறது. இவை சேர்ந்துதான் உழைப்பே உருவாகிறது. அந்த உழைப்பையே நான் அன்னை என்று கூப்பிடுவேன் என்று குறிப்பிடுகிறார். உழைக்கும்போது உன்னையே அன்னையே என்றே ஓடி வந்தேன் என்று சொல்லுகிறார். இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சேல் என்பாய். அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலபக்குவி முளையாலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பேன் ஓடி வந்தேன். இழைக்கும் வினை வழியே அடும் காரணி என்னை நடுங்கழைக்கின்ற பொழுது நான் இழைப்பும் செய்த தொழில் இந்த மூன்றுக்கும் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை காரணமாக இருப்பது. அதே நேரத்தில் காலன் யமதர்மன் வந்து அழைக்கின்ற பொழுது நான் அஞ்ச மாட்டேன், ஏன் என்று ஆனால் என்னுடைய அன்னை நீ இருக்கிறாய் என்ற பொழுது நான் ஏன் நடுங்க வேண்டும், என்னை நீ காப்பாற்றுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தீவினைகளுக்கேற்ப எனக்கு தண்டனை கொடுப்பதற்கு யமன் வருவான். நான் செய்யும் வேலையும் செய்யப்போகின்ற வேலைக்கும் செய்த வேலைக்கும் தீவினைக்கும் நல்வினைக்கும் சேர்த்து அவன் தான் காலதேவனான யமன் தான் கணக்கு பார்த்து என்னை அழைக்க வருகின்ற பொழுது நான் பயப்பட மாட்டேன், ஏன் என்று சொன்னார், அன்னை அங்கு என்னை காப்பாள், அந்த நல்வினைப்படுத்தி என்னை காப்பதற்கு இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். அஞ்சேல் என்பாய், அது அஞ்சா குழந்தை அஞ்சாதே நான் இருக்கிற கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அன்னை வந்து கூட இருப்பாங்களாம், வந்து அவங்க கூடவே வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அதற்கப்புறம் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலப குவி முளையாலை கோமடவே அப்படின்னு சொல்கிறார். அத்தர் சித்தம் அப்படின்னா அங்கே அத்தர்னா சிவபெருமான், அத்தான் அப்படின்னு சொல்கிற பொருள் தான் தந்தையானவன் சிவன் அப்படின்ற பொருள். சிவபெருமானையே தந்தையினுடைய ரூபமாக அறிவினுடைய ரூபமாக பார்க்கும் குழைக்கும்படி செய்யும் மனம் வீசும் அப்படின்னு நிலையில் சொல்லி வேறு பேர்லாம் கூட சொல்கிறாங்க. அன்னையினுடைய அந்த அமுதூட்டி பற்றி பேசுகின்ற பொழுது குழைத்தல் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் இங்கே மெல்லி ஒன்றோடு ஒன்று கலத்தல் என்று பொருள். இப்போ சாப்பாடு நம்ம குழைத்து சாப்பிடுவோம், குழந்தைக்கு குழைத்து ஊட்டுவாங்க, சோறும் குழம்பு கலந்துற மாதிரி. அப்போ சிவமும் சக்தியும் ஒன்று கலந்து இந்த உலகத்திற்கு நன்மையை கொடுப்பது என்ற பொருள். சிவம் என்பது அறிவினுடைய ரூபம், சக்தி என்பது சத்துக்களினுடைய ரூபம், அறிவு என்பது ஆன்மா, சத்து என்பது உடம்பு. இது ரெண்டும் சேர்ந்தாதான் இந்த உலகம் இயங்கும் அப்படி தான் சொல்கிறார். அந்த குழைத்தல் அப்படின்றது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தன்மை கொடுத்தல் அப்படின்ற நிலைப்பாட்டை தான் சொல்ல வர்றார். அப்போது சக்தியினுடைய வடிவ இந்த அறிவு வளரத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றது அன்னையினுடைய அமுதுட்டி. அதுதான் அவர் சொல்கிறார், அது ஒன்றோடு ஒன்று கலந்து இந்த சிவசக்தி ரூபமாக தெரிவது அப்படின்ற தன்மை. குழைக்கும் கலப குவிமுளையாலை கோமலமேனா மலம் பார்த்துருப்போம், மும்மலம், ஆனால் கோமலம்னா உயர்ந்த சக்தி அப்படின்ற ஒரு பொருள், உயர்ந்த அரசி அப்படின்ற பொருள்.
அப்படிப்பட்ட உயர்ந்த அன்னையே, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற உயர்ந்த அன்னையே, அந்த உழைப்பினுடைய ரூபமே உன்னை என்பேன். வேறு யாரையும் நான் சொல்ல மாட்டேன். உழைக்கும் போது உன்னையே அன்னை என்பேன், ஓடி வந்தேன் அப்படின்றார். அப்போது உயிரும் ஒருவேளை எனக்கு உழைக்கின்ற பொழுது நிறைய துன்பங்கள் நேருகின்ற போதும், இப்போ உழைப்புக்கு ஆதாரமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உழைப்பதுக்கு ஆதாரம் சத்து. அப்போ சத்து சக்தி கொடுப்பது யார்? அன்னை. உழைப்பதற்கும் உழைப்பை வர பெறுவதற்கும் உழைப்பை உருவாக்குவதற்கும் உழைப்பதற்கு சக்தி கொடுப்பாங்க, உழைப்பை உருவாக்குறதுக்கு சக்தி கொடுக்குறாங்க. அதுமாதிரி இந்த மாதிரியான சக்திகளை எல்லாம் அன்னை தான் கொடுக்குறாங்க. அதனால் அன்னையே உழைப்பினுடைய ரூபமாக நான் கருதி அவங்களையே நான் சரணடைவேன். அதனால தான் அன்னையே என்று ஓடி வந்தேன் அப்படின்னா, அதனால் நான் அஞ்சுவதில்லை, அன்னையே எல்லாத்தையும் பார்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயம் இல்லாமல், அதனால் அன்னையிடமே நான் சரணடைந்தேன் என்று சொல்கிறார். உழைப்பினுடைய ரூபமாக அன்னை இருக்கிறார் என்று இந்த பாடலில் கருதுகிறார். எந்த டைம்லையும் அன்னையை சரணாகதி அடைந்தவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. இந்த பாடலில் ஒரு சிவசக்தி ரூபமாக கலக்கின்ற தன்மை, சிவம் வேறு சக்தி வேறல்ல, அதாவது கணவன் மனைவியும் வேறல்ல, இருவரும் சிவசக்தி ரூபம், குடும்பமும் ஒன்று என்ற நிலைப்பாட்டில் இந்த பாடலை சொல்லியிருக்கிறார்கள். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.